வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை ஆராய்ந்து அதில் உள்ள முக்கியமான கூறுகளை எடுத்து தான் நமது வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷனையே உருவாக்கியிருப்பாங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா, யூஎஸ்ஏ அவங்களுடைய கான்செப்டை பின்பற்றி தான் நாம் வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிற கான்செப்டை ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி பார்த்திங்கன்னா, அதாவது ரஷ்யா அவங்கள்ட்ட தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற கான்செப்டை கடன் வாங்கியிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து, அது அயர்லாந்துட்டேருந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி, அதாவது டைரக்ட் டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அல்லது அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா நிறைய வெளி, அதாவது 60 நாடுகள்ட்டிருந்து தான் நம்ம வந்து கடன் வாங்கியிருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேஜர் பார்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, இதில் இருந்து தான் பார்த்திங்கன்னா, அதாவது இந்திய அரசு சட்டம் 1935, இதில் இருந்து தான் மேஜர் பார்ட் வந்து நாம் வந்து கடன் வாங்கியிருப்போம். ஸோ 60 நாடு அப்படின்னு நம்ம சொன்னாலும் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 நாடுகள் வந்து வாங்கியிருப்போம், ப்ளஸ் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதிலிருந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம வந்து கடன் வாங்கி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ எதுக்காகனு பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து நிறைய இது இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், 10 நாடுகள்லேருந்து கடன் வாங்கியிருக்கோம். ஸோ 10 நாடுகளையும் கொஞ்சம் நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு வந்து குழப்பறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு, அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஷார்ட்கட் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு வந்து சொன்னேன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே இந்த பாரோட் ஃபியூச்சர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. எக்ஸ்பெஷலி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி ஆல்டர்னேட்டிவ் நிறைய டெஸ்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து நமக்கு கேட்குறாங்க தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக படித்து வச்சுக்கிறது நல்லது. சில பேர் வந்து ஒவ்வொன்றும் படிச்சுட்டு அப்படி விட்டுருவாங்க, அப்படி கிடையாது, எல்லாம் படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து இதை வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபியூச்சர்ஸ் வந்து நாம் வந்து கடன் வாங்கியிருப்போம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது ஆளுநருடைய பதவி அப்படிங்கிற கான்செப்டை வந்து எங்கேருந்து கடன் வாங்கியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இது ஃபஸ்ட்டு. அதாவது ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவசரகால ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கடன் வாங்கியிருப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை, இந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து அங்கேருந்த கடன் வைப்போம். ஸோ முதல்ல நான் என்ன சொன்னேன், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ரெண்டாவது என்ன சொன்னேன், அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாலாவது வந்து அதாவது நிர்வாக விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் அது பார்த்திங்கன்னா அங்கேருந்த கடமைப்போம். அஞ்சாவது பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது வந்து அங்கேருந்த கடமைப்போம். அடுத்தது ஆறாவது பார்த்திங்கன்னா, அதாவது கடைசியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது கூட்டாட்சி விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த 6 ஃபியூச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வாங்கியிருப்போம். இந்த 6 ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரே ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிறேன், அடுத்த வந்து நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன், ஒரு கதை மூலமாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி, நாலாவது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆறாவது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம். இந்த 6 நாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதிலேருந்து எடுத்துருப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 6 எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், அதாவது கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும், ஆளுநர் அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும், அதாவது கவர்மெண்ட் கவர்னர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 லெட்டருமே வந்து கவர்னர், அதுலேயும் ஃபஸ்ட்டு 2 வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னாலே கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, அப்போ கவர்னர், ஒரு கவர்னர் இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கவர்னர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சில ஒரு எமர்ஜென்சி, அதாவது ஒரு எமர்ஜென்சி நிமித்தமாக நம்ம வந்து பார்க்கணுன்னா
டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்க, அதாவது பார்க்குறக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க அப்படிதானே. ஸோ அதே மாதிரி ஒரு கவர்னர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு எமர்ஜென்சி விஷயமா, அதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அவங்கள பார்க்க போயிருக்கிறாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு சொல்லியிருக்கேன் கவர்னர் அப்படின்னா ஃபர்ஸ்ட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னா கவர்னர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆளுநர், ஸோ ஆளுநர்கிட்ட ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சொல்லி போய் சொல்லிட்டு அவரை பார்க்க போயிருக்காங்க. அப்போது எமர்ஜென்சி அப்படிங்கிற வார்த்தை வருதா, ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் சரியா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆறு ஃபியூச்சர்ஸில், ஃபஸ்ட்டு கவர்னர், ரெண்டாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படிதானே. அப்போது ஒரு கவர்னர் இருக்கிறாரு, ஒரு கவர்னர்கிட்ட ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி, அதாவது ஒரு எமர்ஜென்சி விஷயமா அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கதை தானே. ஸோ அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட ரெண்டு பேர் வந்து ஒரு எமர்ஜென்சி விஷயமா, அதாவது எமர்ஜென்சியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி கவர்னரை பார்க்க போயிருக்காங்க. ஸோ அப்போ கவர்னர், எமர்ஜென்சி, ப்ரொவிஷன்ஸ், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரை வந்து கவர்னர் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கவர்னர் என்ன கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்லிங்களேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்னர் கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே எங்களுக்கு நீதி வேணும், அதாவது எங்களுக்கு ஜுடிஷியரி, நீதினா என்னது ஜுடிஷியரி அப்படி தானே சொல்லுவோம். அப்போது ஃபஸ்ட்டு கவர்னர் பார்த்தாச்சு, ரெண்டாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி தானே சொல்லியிருக்கேன், மூணாவது ஜுடிஷியரி. அப்போது அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது மூணு இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி தானே. அப்போ எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நீதி உங்களுக்கு, என்னப்பா நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்னர் கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே எங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பிரச்சனை, அதாவது எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு கவர்னர், ரெண்டாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், மூணாவது ஜுடிஷியரி, நாலாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் அப்படி தானே. ஸோ இவங்க அதை தான் சொல்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாளுமே ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அப்படி தானே. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பார்டர் பிரச்சனை நிறைய வருது. அதே மாதிரி ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுறதுல ரெண்டு பேர், அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோமே, அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படிங்கமா வச்சுக்கோம். ஸோ ரெண்டு பேருக்குமே நிர்வாக சண்டை, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல சண்டை, ஓகேங்களா. ஸோ சண்டே அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே கவர்னர் என்ன கேட்குறாரு, என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னாலலாம் தீர்த்து வைக்க முடியாது, உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு தேர்வு வைப்பாங்க, ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனியாக தேர்வு வைப்பாங்க, அதாவது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருக்குது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேர்வை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த தேர்வில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க வந்துட்டு அந்த நாட்டை ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. அப்போ கவர்னர் என்ன சொல்கிறாரு, தேர்வு வைக்கிறாங்க, தேர்வு யார் நடத்தணும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்போ உங்களுக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது ஞாபகம் வந்துடணும் சரியா. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எக்ஸாமில் தோற்று போயிடுவாங்க. உடனே கவர்னர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேருமே தோற்று போயிட்டீங்க, அதனால் அந்த நாட்டை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி ஆட்சி பண்ணுங்கள். அதாவது ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தை வந்து, அதாவது ஒரு நாடு இருக்குன்னா நாடை வந்து மத்திய அரசாக இருக்கும், மாநில அரசாக இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணுறது தான் ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லுவார் கவர்னர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி, அதாவது ஃபெடரல் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா மீன் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறத குறிக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் ஒரே விட்டு நம்ம அப்படியே ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் இருக்கிறாரு, கவர்னர்கிட்ட ரெண்டு பேர் வந்து எமர்ஜென்சி விஷயமாக போய் பேச போகிறாங்க. கவர்னர் முன்னாடி நிற்கிறாங்க, கவர்னர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தா, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீதி வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு கவர்னர் ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக ஒரு தேர்வு வைப்போம், யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ரெண்டு பேருமே தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட்சி பண்ணுங்கள், அப்போ ஃபெடரல் சிஸ்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டுருவார். ஸோ இந்த கதை உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதாவது நான் கரெக்டாக இது நான் சொல்ல வந்தது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் சொல்லிட்டு புரிஞ்சுருக்கோம். நான் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுக்கும், அதை மேக் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஞாபகத்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர், அப்போ கவர்னர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்குனாலே கவர்னர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரி. அப்போ கவர்னர், கவர்னர்கிட்ட வந்து ரெண்டு பேர் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி விஷயம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் கவர்னர் நின்றுருக்காங்க. ஸோ அப்போ கவர்னர், அக்கறம் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மூணாவது அப்போ ஜுடிஷியரி. அப்போ கவர்னர் என்னன்னு கேட்குறாரு, அப்போ இங்கே ரெண்டுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பிரச்சனை, அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அஞ்சாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஆறாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தோற்றுருவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து இணைந்து ஆட்சி பண்ணுங்க, அதாவது ஃபெடரல் சிஸ்டம் இணைந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருவார். ஸோ அப்போது ஆறாவது ஃபெடரல் சிஸ்டம், ஓகே. இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். நல்லா யோசித்து பண்ணேன், எனக்கு வந்துட்டு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுனேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக
ஷார்ட்கட் மூலமாக படிங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம ஷார்ட்கட்டில் தான் படிக்கணும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அப்போ வந்து நம்ம குழப்பிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒவ்வொரு டைம் படிக்கும்போது ஞாபகம் இருக்கும், அடுத்த டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி வந்து குழப்பமாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன கதை, அதாவது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஞாபகத்திற்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப யோசித்து ஒரு சிம்பிளான கதை, அப்படி தானே சிம்பிளான கதை, நான் அந்தளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அது மூலமாக படிங்க. மீன் இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஷார்ட்கட் வந்து மற்ற பாரோட் ஃபியூச்சர்ஸுக்கும் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரே டைம் மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாமல், எனக்கு வந்து இன்னும் ஒரு திருப்தி ஆகலை. ஒரே டைம் மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரியா? அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து மொத்தம் ஒரு 6 விஷயம் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், மூணாவது ஜுடிஷியரி, நாலாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆறாவது பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம். இந்த ஆரம்ப வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்துருப்போம். அந்த கதை பார்த்திங்கன்னா நான் சொன்ன கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.